హలో ఫ్రెండ్స్, వెల్కమ్ టు సాయి విజయశ్రీస్ కిచెన్. లోకా సమస్త సుఖినో భవంతు. ఫ్రెండ్స్, ఇన్నికి నమ్మ ఛానల్ల రసగుల్లా ఎప్పుడు చేయరుదుంగరద పాక పోరం. ఫ్రెండ్స్, నాలే నాలు ఇంగ్రీడియంట్ వచ్చి సింపుళా செஞ்சிரலாம். ரொம்ப டேஸ்டா எம்மியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரசகுல்லா எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரசகுல்லா செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரசகுல்லா செய்யறதுக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்துட்டிருக்கேன். ஆவின் ரெட் கலர் பாக்கெட் 1 லிட்டர் எடுத்துட்டிருக்கேன். 300 கிராம் சக்கரை எடுத்துட்டிருக்கேன். கொஞ்சம் ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடி. பாலை திரிக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்துட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இது சக்கரை எவ்வளோ எடுக்கிறோமோ அதுலேயே 4 பங்கு தண்ணி எடுத்துக்கணும். முதல்ல இந்த பாலை காய்ச்சி திரிச்சிக்கலாம். நம்ம பால் காய வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். காயட்டும், லெமன் ஜூஸ் விட்டு பாலை திரிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பால் நல்லா பொங்கிட்டு அடுப்பு அணைச்சிட்டேன். இப்போ லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் எடுத்து வச்ச 2 ஸ்பூன் லெமன் ஜூஸையும் சேர்த்தாச்சு. பால் நல்லா எப்படி தெரிஞ்சிடுது பாருங்க. இதை இப்போ வடிகட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வடி தட்டை வச்சு அதில் ஒரு வெள்ளை துணி போட்டிருக்கேன். அதில் நம்ம திரிச்ச பாலை கொட்டிட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா ஒரு தரம் இப்போ பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது நம்ம லெமன் ஜூஸ் பிழிஞ்சிருக்கோம் இல்லையா, இதில் அதோட புளிப்பு தன்மை கொஞ்சம் இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்ல தண்ணி விட்டு இதை ஒரு தரம் அலசிக்கலாம். நல்லா ஒரு தரம் இந்த மாதிரி நல்ல தண்ணி விட்டு அலசிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த புளிப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல தண்ணி விட்டு அலசி நல்லா பிழிஞ்சு எல்லா தண்ணியும் ட்ரெயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா உள்ளங்கையால் தேய்ச்சி தேய்ச்சி பிசையணும். இது எப்படி ஒரு மாதிரி க்ரம்பிள்டாக இருக்குல்ல, இது வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர்ற அளவுக்கு பிசையணும். நான் பைண்டிங்காக ஒரே 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நான் அதை இன்க்ரீடியன்ட்ஸில் சொல்லும்போது விட்டுட்டேன். பைண்டிங்காக ஒரே 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இது இப்படியே இருக்கட்டும். நம்ம சர்க்கரை பாகுக்கு அதை வச்சுட்டு வந்துடலாம். சர்க்கரை பாகு செய்கிறதுக்கு நான் அடுப்பில் ஒரு பாண்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ரசகுல்லா நல்லா ஊறி பெருசாகிறதுக்கு அதுக்கு இடம் இருக்கும். நம்ம எடுத்து வச்ச சர்க்கரையை இதில் சேர்த்துட்டுருக்கேன். எடுத்து வச்ச மாதிரியே 4 பங்கு தண்ணி சேர்க்கணும். இதுக்கு பாகு பதம்லாம் வர வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா தழைச்சாலே போதும். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா தழைச்சாலே போதும். நல்லா
அழுத்தம் கொடுத்து உள்ளங்கையால் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி பிசையணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பிசைஞ்சிங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். நான் பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். பாருங்க, ஒரு 15 நிமிஷம் நல்லா உள்ளங்கையால் தேய்ச்சி தேய்ச்சி பிசைஞ்சிருக்கோம். எப்படி சப்பாத்தி போக மாதிரி சாஃப்டாக வந்துருக்கு பாருங்க. இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். இதை நம்ம சுகர் சிரப்பில் போட்டவுடனே டபுள் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் சின்ன சைஸாகவே கொஞ்சம் விரிசல் இல்லாமல் உருட்டிக்கலாம். இருக்க எல்லா பால்ஸையும் எல்லா மாவையும் இப்படி பால்ஸாக உருட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம கிட்ட இருந்த எல்லா பன்னீரையும் இந்த மாதிரி உருட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம வச்ச சர்க்கரை தண்ணி நல்லா கொதிக்கிறது பாருங்க. இப்போ ஃப்ளேவருக்கு நான் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ உங்ககிட்ட இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மக்கிட்ட இருக்க பால்ஸை 1 பை 1 தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கணும். அப்படியே தட்டோட கமுத்திடக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் வைக்கிறேன். 5 மினிட்ஸ் கழித்து ஜென்டலாக திருப்பி கொடுத்துட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ ஸ்லைட்டாக திருப்பி விட்டுக்கிறோம். நீங்கள் அது மேலே அழுத்தம் கொடுத்தீங்கனாலே அதுவே திரும்பின்றோம். இன்னொரு சைடும் வேகறதுக்காக. இப்போ தட்டை போட்டு மறுபடியும் மூடி ஃப்ளேமை ஹைலேருந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இந்த ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் திரும்பவும் வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு. இதுலேயே சேர்த்துட்டு அடுப்பை அணைச்சி இதுலேயே இப்படியே ஒரு 4-5 மணி நேரம் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஆறினா தான் வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது ஊறின் இருக்கட்டும் ஒரு 4-5 ஹவர்ஸ் ஊறட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 5 மணி நேரம் நல்லா ஊறியிருக்கு பாருங்கள். எவ்வளோ பெருசாக இருக்கு, எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். இதை இப்போ ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக 4 இன்க்ரீடியன்ட் வச்சு உடனே செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை பை.